தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நீட் எக்ஸாம் செப்டம்பர் பதிமூணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இந்த செப்டம்பர் பதிமூணுக்கு கிட்டத்தட்ட கரெக்டாக வந்து சரியாக இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மாதங்கள் இருக்குது இந்த இரண்டு மாதங்களில் நாம் எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து யாருக்கும் தெரியாத விஷயம் நிச்சயமாக இருக்காது எல்லாம் தெரிந்த விஷயமாக கூட இருக்கும் ரொம்ப சாதாரண விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் இதில் நம்ம கவனம் செலுத்தாமல் இருந்த விலையை வந்து சில நேரங்களில் நமக்கு ஒரு லேசினஸ்ஸை கண்டிப்பாக கொடுத்துருக்கும் அந்த லேசினஸ் இல்லாத அளவுக்கு நம்மளை நாம் எப்படி வச்சிருக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயங்கள் ஸோ பெரிய சூத்திரங்கள் அப்படின்னு சொல்ல போகிறதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே உங்களுக்கு தெரிந்த விஷயமாக தான் இருக்கும் ஸோ கவனமாக கேளுங்க சின்ன சின்ன விஷயங்களை பற்றி நான் சொல்கிறேன் இது எல்லாமே நீங்கள் செய்கிறீங்களான்னு பாருங்கள் அப்படி செய்யாமல் இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிங்க நம்மளை இந்த இரண்டு மாதங்களில் கொஞ்சம் நாம் சரியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்களை பார்க்குறோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நாம் நமக்காக தான் வந்து நம்ம படிப்புன்றதை நம்ம தொடர்ந்துட்டுருக்கோம் இந்த சூழ்நிலையில் நாம் எவ்வளோ நாட்களாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் எப்போது முடிஞ்சிருக்க வேண்டியது ஆனால் இன்னும் வந்து எக்ஸாம் நடக்கலை ஸோ இதை நினைக்கும் போது நிறைய பேருக்கு ஒரு மனதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேஸ்னஸ் உருவாகும் என்னடா இது இன்னும் எக்ஸாம் வரலையே சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்குமேன்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக வரும் ஸோ அப்போ இவ்வளோ நாட்களாக நீங்கள் சீக்கிரமாக தயாராகணும் அப்படின்றத நினச்சி நினச்சி ரொம்ப பெரிய போராட்டத்தில் கண்டிப்பாக இருந்திருப்பீங்க ஆனால் அந்த போராட்டம் அப்படின்றது இந்த பரீட்சைக்கு நீங்கள் போராடுறதுல வந்து இன் இதுக்கப்புறமாவது கொஞ்சம் உறுதியை வந்து அதிகமாக எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட கடின உழைப்பு நீ இது வரைக்கும் போட்டுருக்கிற அந்த கடின உழைப்பு அப்படின்னு சொல்கிறது என்றைக்குமே வீணாகாது ஏன்னா அந்த உழைப்பு அப்படின்னு சொல்கிறது என்னையுமே அதுக்கு ஒரு எப்பயுமே அதுக்கு ஒரு மரியாதை என்பது கண்டிப்பாகவே இருக்கும் அது நிச்சயமாக வீண் போகாதுன்றது மட்டும் மனசில் வச்சுக்கிங்க இது இல்லாமல் இந்த இது தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய தொடக்கம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் மறந்து இதெல்லாம் ஒரு புதிய தொடக்கமாக நம்ம நினச்சிட்டு நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு மன உறுதியானது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அதனால் நம்மை நாமளே மெழுகு ஏற்றிக்கொள்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு தருணமாக நீங்கள் இதை கணக்கில் பண்ணிக்கிங்க ஸோ தள்ளி போகுது தள்ளி போகுது நினைக்காமல் இது நடக்குமா நடக்காதா கேன்சல் ஆகுமா அப்படின்ற மாதிரி எந்த விஷயமும் யோசிக்காமல் இந்த தருணம் மிகச்சிறந்த தருணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் படிக்கணும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அடுத்ததாக இந்த இரண்டு மாதங்களில் ஃபஸ்ட்டு நாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் பகுப்பாய்வு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது செல்ஃப் அனலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ உங்களுடைய ஸ்ட்ரென்த்து நீங்கள் எந்த அளவுக்கு எதெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்றது ஒரு பக்கம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் போல் என்னென்னலாம் வீக்னஸ் உங்களுக்கு இருக்குது படிப்பில் அப்படின்றது ஒரு பக்கம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் அந்த வீக்னஸ் எல்லாம் வந்து எப்படி நம்ம ஸ்ட்ரென்த்தாக மாற்றுறது அப்படின்றத நீங்கள் யோசித்து பார்த்து உங்களுக்கு நீங்களே ஒரு செல்ஃப் அனலைசிஸ் பண்ணணும் அந்த செல்ஃப் அனலைசிஸ் அப்படின்றது என்னென்னா எப் நீங்கள் ஒரு சில தேர்வுகளை எழுதி அதுக்குரிய மதிப்பீடுகளை போட்டு எந்த அளவுக்கு மதிப்பெண்ணை நீங்கள் வாங்குறீங்கன்னு நீங்களே உங்களை அனலைஸ் பண்ண பார்க்கலாம் ஸோ இது வெளியிலேருந்து யாரும் வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுக்கணுன்றதை நீங்கள் எதிர்பார்க்காம உங்களுடைய ஆன்சர் பேப்பரை நீங்களே கரெக்ஷன் பண்ணிங்கன்னா எங்கெங்கெல்லாம் தவறுகள் செய்கிறீங்கன்றது உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வரும் ஸோ அது வந்து கவனமாக நீங்கள் இருக்கணும் ஸோ நீங்கள் படிக்கும்போது அதிக நேரம் வந்து எந்த கேள்வியில் வந்து எடுத்துக்கிறீங்கன்றதை கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு செல்ஃப் அனலைசிஸ் தான் நம்ம சில கேள்விகளை படிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் இதை படிக்காமலே விட்டுலாமான்ற எண்ணம் வரும் அந்த மாதிரி கேள்விகளை கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி அது எதனால் நமக்கு வரமாட்டேதுன்னு பார்த்து அதை அனலைஸ் பண்ணி அதை வந்து சரியான ஒரு ஸ்ட்ரென்த்தாக நீங்கள் மாற்றுறதுக்கு உண்டான வழிகளை பண்ணணும் ரொம்ப நேரம் டைமும் எடுத்துக்கூடாது அதே நேரத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகம் ரொம்ப என்னால் முடியவே முடியாது இதனால் என்னால் படிக்கவே முடியாதுன்னா நிச்சயமாக அதை நீங்கள் ஒமிட் பண்ணுறது அடுத்த கொஸ்டின் போடுறது தான் எப்பயுமே சிறந்து தான் கண்டிப்பாக இருக்கும் சரி இப்போ ஒரு மாதம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஒரு மாதத்தில் ஒரு முப்பது நாட்கள் இருக்குது அப்படின்னா இந்த முப்பது நாட்களில் ஒவ்வொரு நாளுமே மூணுலேருந்து ஐந்து சாப்டர் நீங்கள் படிக்கலாம் நிச்சயமாக நம்மளால் முடியும் முப்பது நாட்கள் ஒரு மாதத்தில் முப்பது நாட்கள் இருக்குது இரண்டு மாதங்கள் இருக்க போகுது அந்த இரு இரண்டு மாதங்களில் முப்பது நாள் அங்கே எடுத்துக்கோங்க ஒரு மாதம் இதில் மூன்று முதல் ஐந்து சாப்டருக்கு நம்மளால் படிக்க முடியும் நீங்கள் இந்த சாப்டர் படிக்கும்போது ஒரு உறுதியான ஒரு அடித்தளத்தை நீங்கள் அமைச்சுக்கணும் இதை நிச்சயம் நம்மளால் முடியும் அப்படின்ற எண்ணத்தோட உறுதியான ஒரு அடித்தளம் அமைச்சிக்கிட்டு நீங்கள் படிக்கணும் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் நீங்கள் என்ன நினச்சி படிக்கிறீங்களோ அந்த கருத்துக்களுக்கு நீங்கள் உறுதியாக இருக்கணும் உங்கள் மனசில் அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க சரி இப்படியாக நீங்கள் வந்து ஒரு மாதங்கள் வந்து மூன்று முதல் ஐந்து சாப்டர் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா ஓரளவு நீங்கள் படிச்ச முடிக்க முடியும் இரண்டாவது மாதம் ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கம்பைண்டு டெஸ்ட்டு ஒன்று எழுதி பார்க்கணும் அது ஏன்னா அடுத்த மூணாம் மாதம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும் ஒரு கம்பைண்டு டெஸ்ட்டு ஒன்று எழுதி பாருங்கள் இந்த கம்பைண்டு டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் எழுதலாம் அல்லது ஃபுல் சிலபஸாக நீங்கள் ஒரு டெஸ்ட் ரூம் எழுதலாம் ஆல்டர்னேட் டேல வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள் அந்த டெஸ்ட்டை நீங்களே செல்ஃப் அனலைசைஸ் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்கன்றதெல்லாம் ஒரு தடவை நினைவு கூறிட்டு ஞாபகம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற பிளான் வந்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் படித்ததெல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்கள் என்னெல்லாம் படித்திருக்கோம் நாளைக்கு வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் எழுத போகிறீங்களா அப்போ இன்றைக்கி ஃபிசிக்ஸை பற்றி அதை மைண்டில் கொண்டு வாங்க நீங்கள் படித்ததெல்லாம் நினச்சி பாருங்கள் ஏன்னா ரிமைண்ட் பண்ண ரிமைண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அது நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கும் மறக்காதுன்றதை மனசில் வச்சுக்கணும் இது இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் கோச்சிங் சென்டர் போயிருந்தாலோ அல்லது நீங்களே ஒரு குறிப்பு எடுத்து படிச்சுருந்தாலோ அந்த குறிப்புகள்லாம் எடுத்து வச்சு நீங்கள் வந்து அந்த இரண்டாவது மாதத்தில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நீங்கள் அடுத்த மாதம் எக்ஸாம் எழுத போகிறதுக்கும் ஒன்று கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் முக்கியமாக ஆல்டர்னேட் டேல செல்ஃப் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டை எழுதி எழுதி பார்ப்பது மிக நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க நம்பிக்கை நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கையோடனும் அந்த ஒரு மோட்டிவேஷனோட நீங்கள் எப்பயுமே இருக்கணும் எப்பயுமே டிமோட்டிவேட் ஆகவே கூடாது அதுக்கு நாம் என்ன செய்யணும் நம்மளை டி டிமோட்டிவேட் பண்ணுறாங்க யாராவது இருக்காங்க நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நேரத்தை வந்து பொண்ணான நேரமாக கருதி தான் நீங்கள் வந்து செய்யணும் ஸோ இந்த இரண்டு மாதங்களும் இவ்வாறு நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களை நீங்கள் நல்ல மெருகேற்றுவதற்கு நல்ல ஒரு தருணமாக இது அமையும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும் சரி சில டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது பெரிய அளவு டிப்ஸ்லாம் கிடையாது சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்கள் போதுமான அளவு நேரத்தை ஒதுக்கி படிக்கணுன்றது ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதுன்னு பார்த்து அதன்படி நீங்கள் நடந்துக்கணும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களை நீங்கள் வந்து ரொம்ப பத்திரமாக வச்சுருக்கணுன்றது முக்கியம் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த குறுகிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால ஸ்டடி ஷெடியூல் வந்து நீங்கள் போட்டுக்குங்க படிப்பறதுக்கு ஒரு ஷெடியூல் போட்டுட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஷெடியூல் படி உருவாக்கி அதுக்கு நீங்கள் தெளிவான ஒரு விளக்கத்தோடு நீங்கள் அதை படிக்கணும் அதை ஃபாலோ பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு நாளில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு நாள் ஒரு மூணு சப்ஜெக்ட் ஒரு டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் எடுத்து நீங்கள் தயார் செஞ்சு அதை நீங்கள் ஒரு ஷெடியூலாக ப்ளான் பிளான் பண்ணிவிட்டு அந்த அந்த ஒரு நாளைக்கு ஒரு ஷெடியூலை நீங்கள் படித்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளுமே ஒரு மூன்று சப்ஜெக்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் ஒரு ஷெடியூலை போட்டு அதை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மாதத்தில் வந்து நீங்கள் ஓரளவு கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக படிக்க முடியும் அப்படின்றத நினச்சிக்கோங்க ஸோ நம்பிக்கையற்றவர்கள் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட பழகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது எதிர்மறை எண்ணங்கள் இருந்துன்னு சொன்னால் அதை விட்டுட்டு நேர்மறை எண்ணங்களுக்கு மாறிடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னால் இன்றைக்கி வந்து நான் செப்டம்பர் பதிமூணும் எக்ஸாம் கேன்சல் ஆகுமா கேன்சல் ஆகுமா அப்படின்னு நினச்ச நினச்ச நேரத்தை வீணாக்காமல் செப்டம்பர் பதிமூணு தான் வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் படிங்க நேர்மறையான எண்ணங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வளரும் ஸோ தேர்வுக்கு ஏதாவது எக்ஸாமுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அந்த போகிற நேரம் வரையுமே மன ஆரோக்கியம் அப்படின்னு சொல்கிறது மிக மிக அவசியம் இந்த மன ஆரோக்கியம் வேணும்னா நேர்மறையான எண்ணங்கள் வேணும் அந்த நேர்மறையான எண்ணங்கள் இருந்துன்னு சொன்னால் மன ஆரோக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு வளரும் அதே போல் சத்தான உணவு சீரான உணவு விட்டமின்ஸோடு இருக்கிற உணவுகள் தாது பொருட்களாக இருக்கிற உணவுகளை நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க எதிர்ப்பு சக்தி உடம்பில் அதிகமாக்கிக்குங்க ஸோ இப்போ இருக்கிற நம்ம இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்மளை நாம் மிக பத்திரமாக நீங்கள் பார்த்துக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கோம் அதை மனசில் வச்சுக்கிட்டு ஏன்னா நாம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் பழமொழி அது மாதிரி தான் நாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் எக்ஸாமுக்கு நம்மளால் போக முடியும் உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவ மாணவிகளோ அவங்க எல்லாரும் எல்லோரும் இல்லாமல் சில மாணவர்கள் வந்து இன்றைக்கி கோவிட்னால அஃபெக்ட் ஆகிலாம் இருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் சத்தான உணவுகள் எடுத்து உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கோங்க இந்த எக்ஸாமுக்கு உங்களை நீங்கள் திறமையான ஒரு மாணவர்கள் அப்படின்ற சாதித்து காட்டுறதற்கு நல்ல ஒரு எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டு படிச்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த எக்ஸாம் வந்து ஒரு எட்டும் கனி அப்படின்னு சொல்லி தான் இருக்கணும் இது எட்டா கனியாக நிச்சயமாக யாருக்குமே இருக்காதுன்றதை மட்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன் என்றைக்குமே வெற்றி என்பது வெகு தூரம் இல்லை தொட்டுவிடும் தூரம்தான் அப்படின்றத மட்டும் மனசில் வச்சு நீங்கள் படிங்க வாழ்த்துக்கள் அனைவருக்கும்